போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போகுது இப்படின்னு சொல்ற மாதிரிதான் பிரதமர் மோடியை பாராட்டுறவங்க சினிமா துறையில வந்து அதிகமாயிட்டே போறாங்க. அடிக்கடி வந்து யாராவது வந்து பிரதமர் மோடியை வந்து புகழ்ந்துட்டே வந்து போறாங்க. அந்த லிஸ்ட்லதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் மாதவன் அவர்கள் வந்து இப்ப ரீசெண்டா வந்து இணைஞ்சிருக்காரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா டைட்டில்லாம் வந்து பலமா போட்டு மோடியை புகழ்ந்த மேடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு வந்துட்டு இருக்காங்க. மோடியை புகழ்ந்தாலும் சரி, இந்தியாவை புகழ்ந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க மேல ஏதாவது வந்து முத்திரை குத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் மாதவன் அவர்கள் வந்து மோடியையும் புகழ்ந்துட்டாரு, அதே சமயத்துல வந்து இந்தியாவையும் வந்து புகழ்ந்துட்டாரு. அதனால இவர் ஏதாவது சொல்லி இவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு புதுசா எல்லாம் வந்து யோசிச்சு அவர் மேல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளால இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஆக்டர் மாதவன் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களையும் சரி, அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் சரி, ரொம்பவே வந்து அதிகமா வந்து பாராட்டியிருந்தாரு. நடந்த கேன்ஸ் திரைப்பட விழாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதுல வந்து ஆக்டர் மாதவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக் திட்டமும் சரி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பத்திலாம் வந்து பேசும்போது சரி, அந்த டேர்மை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உலகமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வியப்பா பார்த்தாங்க. என்னப்பா இது, இதெல்லாம் எப்படி இந்தியால வந்து சக்சஸ் பண்ண போறாங்க? ஏன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அன்எஜுகேட்டர்ஸ் நிறைய வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு பேமெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா? இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்ல தான் வந்து போய் முடியும், இப்போ மிகப்பெரிய பேரிழவுல தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் மீறி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ உலக நாடுகள் மத்தியில நம்ம தான் வந்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் வந்து அதிகமா வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து புதிய இந்தியா. இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கணும், என்ன இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பணம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல, ஈஸியா அவங்க வந்து தெரிஞ்சுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் வந்து சேர்த்திருக்கோம். இதுதான் வந்து புதிய இந்தியா அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஆக்டர் மாதவன் அவர்கள் பேசின அந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை புகழ்ந்துட்டாரு, கண்டிப்பா அவர் மேல ஏதாவது முத்திர குத்தி ஆனும் இல்லையா, என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் மாதவன் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு அவருக்குலாம் அருகதை இருக்கா? அவரோட மகனே வந்து பாத்தீங்கன்னா துபாயில போய் வந்து ஸ்விமிங் படிக்கிறாரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு தன்னோட மகனை வந்து அனுப்பியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்தியாவை பெருமையா பேசுறதுக்கு இவருக்கு என்ன அருகதை வந்து இருக்கு? இவரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்புப்பா, இந்தியா பத்தி பெருமையா பேசிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் மாதவன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு சில மீம்ஸ் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட்ல, இது மாதிரிதாங்க உண்மையை பேசுறவங்க எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்றதெல்லாம் வந்து இவங்களோட வேலை, இது மாதிரிதான் வந்து எப்பயுமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, அதுதான் ஆக்டர் மாதவன் அவர்களுக்கும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து ஆக்டர் மாதவன் அவர்களும் இதுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்திருந்தாரு. நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க, இதுதான் ஆனா உண்மை, நீங்க வேணா பாருங்க. நம்ம இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோலயும் அந்த ஒரு விஷயத்த தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்க நம்புறது நம்பாம இருக்கிறது உங்களோட பாடு, ஆனா இதுதான் வந்து 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் மாதவன் அவர்கள் திரும்பவும் அவங்களோட கருத்துல வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருந்தாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில உருட்டல்கள்லாம் வந்து உருட்டுறவங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய பதிலடியா வந்து இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து நடந்துட்டு இருக்குங்க. யாராவது வந்து இந்தியாவையும் பிரதமர் மோடியையும் வந்து புகழ அவங்க மேல ஏதாவது முத்திரை குத்த, இது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து நடந்துட்டு இருக்கு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்கள் கூட ஒப்பிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அவங்க மேலையும் ஒரு மிகப்பெரிய முத்திரை வந்து குத்துனாங்க. அடுத்து வந்து பாக்யராஜா அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. ஆனா ஒண்ணுங்க, நம்ம இந்தியா வந்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனை எல்லாம் வந்து அதிக பண்ணிடுச்சு, நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வந்து இதுல அடைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஆக்டர் மாதவன் அவர்கள் சொல்லிதான் வந்து தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் பாத்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரு பால் பாக்கெட் வாங்குறனா கூட யாருமே வந்து பர்சலாம் வந்து ஞாபகமா எடுத்துட்டு போறதுல, எப்பா ஜிபே இருக்காப்பா கொடுங்கப்பா ஸ்கேன் பண்ணி நான் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணா கொடுக்க நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இப்படி இருக்க சமயத்துல போய் இதெல்லாம் தப்புப்போ இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாதுப்பான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு வந்து தெரியல. இது வந்து இவங்களுக்கு வந்து வழக்கமாவே வந்து போயிருச்சு, யாராவது இந்தியாவை பத்தி பெருமை பேசவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.